எனக்கு இருச்சலா இருக்கு. அந்த ஜப்பனீஸ் கம்பெனி கோமையூ சயின்ஸ் லிமிடெட் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட பிறகும் காலோஸ் இப்படி பண்ணக்கூடாது இல்லை. அங்கத்தான் எனக்கு சந்தேகம் வருது. அந்த காலோஸ் மனசுல என்ன நினைச்சு விட்டு இருக்கா? நாம எல்லாம் அவனுடைய வேலையாளுனா இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது மகேஷ், பொறுமையா இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேலும் காலோஸ் உயிரா இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நீ சொன்ன மாதிரி நாம நினைச்சதை அடையணும்னு சொன்னா ஹி ஹேஸ் டு கோ, ஹி ஹேஸ் டு கோ. வேற வழி இல்லை. உமரா, கொஞ்சம் பொறுமையாயிரு. மற்ற அனிமல்ஸ்ல இருந்த பாக்டீரியாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த கம்பவுண்ட், அதாவது இன்னொரு கம்பவுண்ட் நம்ம அதில் சேர்க்கணும். அண்ட் அந்த கம்பவுண்ட் நார்த் கொரியாவில் மட்டும்தான் கிடைக்கும். மகேஷ், டோன்ட் யூ டேர் சப்போர்ட் ஹிம், டோன்ட் யூ டேர். எதுக்கு அவன் நம்மோடு சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்? இப்ப நம்ம கம்பெனியை யூஸ் பண்ணாம வேற ஒரு கம்பெனி யூஸ் பண்ணி எதுக்காக அந்த காம்பவுண்ட வாங்கணும்? உபரா, ஜஸ்ட் கிவ் மீ எ வீக். நான் டாக்டர் கார்லஸ் நேரா பார்த்து என்னதான் பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரேன். எவ்வளவுதான் மேல நம்ம இருந்தாலும் நம்ம சறுக்கி எப்ப விழுவணும் யாருமே சொல்ல முடியாது. அப்பதான் நல்லவன் யாரு, துரோகி யாருன்னு நம்மளால சொல்ல முடியும். உனக்கு நான் 25 வருஷம் நட்புல, இது வரைக்கும் உனக்கு மாறாக நான் நடந்தது கிடையாது. ஸோ ட்ரஸ்ட் மீ. ஜஸ்ட் கிவ் மீ எ வீக்.